ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியில் உப்பு மஞ்சளையும் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கலரில் இருக்கிறதெல்லாம் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நடுவில் வச்சு. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதே நார் கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ணும்போதேவும் நார் வந்துருந்தா எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். அதை அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த எவ்வளோ நார் வந்திருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கட் பண்ண பீஸை மறுபடியும் இந்த மாதிரி தண்ணியிலேயே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணதை குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த மாதிரி இதில் சூப்பும் செய்யலாம், பொரிக்கவும் செய்யலாம். நான் ரெண்டுமே செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கிற கத்தியை வச்சு இந்த மாதிரி கிண்ணிங்கன்னா அதில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நார் வரும். நாங்கள் எல்லாமே அப்போவே நல்லா எடுத்துட்டோம், அதனால நார் அவ்வளோ வரல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வருது. அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க என்னோடய சேனல் ராஜேஸ்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.